சங்கீதம் நூத்தி மூன்று மூன்று நான்கு ஐந்து வசனங்கள் அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது ஹலோ லூயா இங்கே நாம் படிக்கிறோம் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரின்னு இந்த சங்கீதம் முதல்ல ஆரம்பிக்கிறது நம்ம கடைசியா ஆராதனை முடியும் போது நம்ம ஜபம் முடிக்கும் போது நம்ம சொல்ற என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி ஏன் ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்றது ஒரு ஐந்து காரியத்தை இங்க சொல்றாரு முதல்ல அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எல்லாரும் சொல்லுவோமா அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து ரெண்டாவது நோய்களை எல்லாம் குணமாக்கி மூன்றாவது பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி அடுத்தது நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் ஹலோ லூயா கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது போல ஆகிறது ஏன் ஆண்டவரை ஸ்தோத்ரா பண்ணணும் ஏன் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லணுங்கிற காரணங்களை இங்கே சொல்லுகிறார் சங்கீதக்காரன் ஏன் நான் ஆண்டவரை துதிக்கணும் சும்மா நம்ம வந்து என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாம் அதை சொல்லும்போது நம்ம வந்து அது வந்து ஒரு ஜபத்தை முடிக்கிறதுக்காகவும் ஒரு ஆராதனையை முடிக்கிறதுக்குமான ஒரு ஒரு முடிவு வார்த்தை அல்ல அந்த வார்த்தையில் சொல்கிறாரு ஏன் என் ஆத்துமாவே நீ ஏன் கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறக்காத ஏன்னா அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார் இருக்கிறார் லூயா உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் சொல்லுங்க என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் பேருக்கு புரிஞ்சு சொல்றீங்க புரிந்து சொல்றீங்களா என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் நான் நான் மட்டும் ஏன் தான் இப்படி கஷ்டப்படுறனோ அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா உங்கள் பாடுகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் உங்களுடைய வேதனைகளை ஒரு மொழிபெயர்ப்பு வேதனைகளை ஏற்றுக்கொண்டார் நீங்க என்னென்ன வேதனைகளை எல்லாம் நீங்கள் உங்க சரீரத்துல படுகிறீர்களோ அந்த வேதனை வர்ற நேரத்துல சொல்லுங்க என் வேதனைகளை ஏ சுசிலுவையில ஏற்றுக்கொண்டார் அதனால நான் வேதனை பட வேண்டிய அவசியம் சொல்லும் போது பனிரெண்டு வருடமாய் பெரும்பாடு உள்ள ஸ்ரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னார் உன் வேதனை நீங்கி உன் வேதனை நீங்கி எல்லாரும் சொல்லுங்க வேதனை நீங்கி சத்தமா சொல்லுங்க அத உணர்ந்து சொல்றதுக்கு தான் சத்தமா சொல்ல சொல்ற வேதனை நீங்கி வேதனையை நீக்குகிற ஆண்டவர் சரீரத்தில் இருக்கிற வேதனை ஆமேன் ஹாலலூயா என் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என் பலவீனங்களை ஆமேன் என் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் என் நோய்களை சிலுவையிலே சுமந்தார் என் துக்கங்களை சுமந்தார் ஹாலலூயா ஹால வியாதி வருவதற்கான காரணம் என்ன காரணங்கள் என்ன வியாதி ஏன் வருது வியாதி ஏன் வருது வியாதி வருவதற்கான காரணங்கள் பல காரணங்கள் இருக்கிறது நம்ம எல்லாமே ஒட்டுமொத்தமா பாக்குற கண்ணோட்டம் என்னன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணாங்க அதனால வந்திருக்கு சரி நீங்க சொல்ற மாதிரி மனிதன் செய்கிற தவறுகளினால் பாவங்களினால் வியாதிகள் வருகிறது இன்னொன்று பிசாசினால நீங்கள் தப்பே பண்ணினா பண்ணலைனாலும் பிசாசு உங்களுக்கு சரீரத்தில் வியாதியை கொண்டு வருகிறதற்கான காரணம் இருக்குது மூணாவது நம்ம நம்ம சரீரத்தை கவனிக்காமல் போவதனால சரீரத்துக்கு வேண்டிய நல்ல சாப்பாட்டை ஆகாரத்தை சத்தான உணவுகளை கொடுக்காம போகும்போது சொல்லுங்க வியாதிகள் வருகிறது இயற்கை மாற்றங்களினால வியாதி வருகிறது இன்னைக்கு சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு விளைச்சல் எல்லாவற்றிலுமே மருந்துனால தான் எல்லாமே என்ன ஆகுதுங்க தானியம் எல்லாம் அப்போ அதனால வியாதிகள் வருகிறது நல்ல சரியான சாப்பிட சாப்பாட்டை சாப்பிடாததுனால வருகிறது ஜங்க் ஃபுட்னு சொல்றாங்க அந்த மாதிரி சாப்பாட்டை சாப்பிட்றதுனால நமக்கு வருது இப்ப வியாதிகள் பல விதங்களில் நம்முடைய சரீரங்களுக்குள்ளாக வருகிறது இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லா வியாதிகளும் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் வியாதியை அனுப்பி அவங்களை என்ன பண்றாருங்க வியாதியை அனுப்பி அவங்களை ஆண்டவர் சோதிக்கிறார் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க அப்படி நீங்க நம்புறது உண்மையானா ஆண்டவர் வியாதியை கொடுத்துட்டு தான் போயிருக்கணும் ஏசு பூ புதிய ஏற்பாட்டில் அவர் பூமியில் வந்தப்பெல்லாம் யாரையெல்லாம் பார்த்தாரோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிருக்கணும் இந்தாப்பா நீ ஒரு வியாதியை வச்சுக்கோ ஏன்னா நீ வந்து திருந்தணும் இந்த நீ ஒரு வியாதி வச்சுக்கோ நீங்க ஒரு வியாதி வச்சுக்கோ நீங்க ஒரு வியாதி வச்சுக்கோங்கன்னு எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கணும் கரெக்டு தானே ஏசு வியாதியை கொடுத்து ஒரு மனுஷனை சரிப்படுத்துறாருன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் வியாதிய கொடுத்துருக்கணும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா மனுஷனை திருத்துறதுக்கு வியாதி தான் வழி அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வியாதிய கொடுத்துருக்கணும் அப்படியே செஞ்சாரு ஏசு என்ன பண்ணாரு மத்தையு நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஏசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் எல்லாரும் சுற்றி நடந்தார் அடுத்து என்ன பண்ணாரா உபதேசித்தார் அடுத்தது பிரசங்கித்தார் ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் அப்படி இருக்கா சகல வியாதின்னு இருக்கா இல்லை வெறும் வியாதிகள் மட்டும் இருக்கா சகல வியாதிகளையும் எல்லாரும் சொல்லுங்க சகல நோய்களையும் நீக்கி 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 நீக்கினதே சுகமாக்கி ஹலூயா அடுத்த வசனம் இருபத்தி நாலாம் வசனம் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று ஆயிற்று எல்லாரும் வாசிங்க எல்லாரும் வாசிங்க அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் எல்லாரும் சொல்லுங்கள் அவர்களை சொஸ்தமாக்கினார் இப்ப நான் திரும்பவும் சொஸ்தமாக்கினாரா தெளிவா இருக்கீங்களா தெளிவா இருக்கீங்களா வியாதி என்ன பண்ணாரா சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் எங்க எனக்கு வந்திருக்கிற வியாதிங்க இது ஆயிரத்துல ஒருத்தருக்கு தான் வரும் அப்படிப்பட்ட எந்த வியாதியும் இருந்தாலும் உங்கள் வியாதியும் இந்த வசனத்துக்குள்ள அடங்குகிறது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் ஹாலே லூயா இன்றைக்கு நம்ம படிக்க போகிற சத்தியம் இன்றைக்கு நம்முடைய சுகத்திற்கான சத்தியம் மாத்திரமல்ல உங்கள் விசுவாசத்தின் மூலமாக மற்றவர்களையும் கத்தர் சுகமாக்க போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு போயிடலாம் நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி பாவத்தினாலும் வியாதிகள் வருகிறது மனிதன் செய்கிற பாவத்தினாலும் வியாதிகள் வருகிறது அப்ப ஆண்டவர் நம்ம பாவம் செய்திருப்போமானால் அதை கண்டுக்காம போயிட வேண்டாம் அங்க நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அதை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாய் யாக்கோபு நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக உம் அடுத்த வசனம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரச்சிக்கும் அவனை எழுப்புவார் அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் அடுத்த வசனமும் பதினாறாம் வசனம் நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் உள்ளதாய் இருக்கிறது அலூயா அப்ப இங்க நம்ம கவனிக்கிறோம் பா வியாதிக்கான ஒரு காரணம் பாவம் ஆமீன் அப்போ அந்த பாவத்தை நாம் என்ன செய்யணுமா அறிக்கையிட்டு ஹலோ லூயா ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணுங்கள் ஆமென் இப்போ ஒருவர் வியாதியில் இருக்கும்போது அவர்களுக்காக மற்றவர்கள் ஜெபிக்க வேண்டியது சுகத்தின் சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வழி ஆமென் வியாதியில இருக்கிறவர்களும் கத்திர விசுவாசிக்கணும் கூட இருக்கவங்களும் அவங்க சுகத்துக்காக ஜபிக்க வேண்டும் அல லூயா நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் லூயா அப்படின்னா என்ன அர்த்தம் நம்ம இங்க இங்க இருக்கிறவங்க யாராவது வியாதியில இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்பங்கள்ல யாராவது வியாதியில் இருக்கலாம் அவங்களுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா ஜோ பண்ணிட்டு அல்லது ஒரு சில நாள் ஜோ பண்ணிட்டு அப்படியே விட்டுறது இல்லை ஊக்கமான வேண்டுதல் உறுதியான என்ன இந்த கத்தர் சுகமாக்குவார் இந்த வியாதியில் இருக்கிற இவர்களை கத்தர் எழுப்புவார் ஆமேன் லூயா அப்ப பாவத்தில் நாள் வந்திருந்தால் அந்த பாவத்தை அறிக்கையிட்டு ஜபிக்கும் தினமும் அறிக்கையிடணுமா ஆண்டவரு நான் நான் செஞ்ச அந்த பாவத்தை மன்னியும் ஆண்டவரு நான் செஞ்ச அந்த பாவத்தை மன்னியும் இல்லை 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 நீங்கள் ஒரு தடவை நீங்கள் உண்மையாக உணர்ந்து பாவத்தை மறைக்காமல் நீங்கள் அறிக்கையிட்டு ஆமென் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஹலோ லூயா ஹலோ லூயா இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லும் போது சிலருடைய வியாதி திரும்ப ஏன் வருகிறது சுகமாயிட்டாங்க ஆண்டவர் அவர் சமூகத்துல வந்து அவங்க ஜோம் பண்ணி அந்த இருந்து சுகமாயிட்டாங்க சிலருக்கு பயம் திரும்பவும் ஏதோ பண்ணுது திரும்பவும் என்னமோ வந்துருச்சோ திரும்பவும் அதே வியாதி ஆண்டவர் யோவான் ஐந்து பதினாலு வாசிக்கலாமே பெதஸ்தா குளத்துல இருந்த அவனை சொகமாக்கின ஆண்டவர் அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு அவன சொகமாக்கி உன் படுக்கை எடுத்துட்டு போப்பான்ட்டாரு உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாரு அந்த பெதஸ்தா குளத்து முடவனை ஆனா அவனை தேவாலயத்துல ஏசு கண்டு ஹலோயா பாருங்க சொகமாயிட்ட உடனே சர்ச்சுக்கு வராம நின்ற கூடாது சுகத்தை தக்க வைத்து கொள்ள சுகத்தை நாம் நிரந்தரமாக்கிக் கொள்ள அதுல ஒரு பாயிண்ட் என்னன்னா தேவாலயத்தில இயேசு அவனை கண்டார் இரண்டாவது காரியம் அதே வசனம் வாசிப்போம் தேவாலயத்தில் அவனை கண்டு இதோ நீ ஸ்வஸ்தமானாய் இதோ நீ சொஸ்தமானாய் அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே இனி பாவம் செய்யாதே அலே லூயா அடுத்தது வந்துட்டா காப்பாற்ற முடியாது அதிக கேடானது ஒன்று உனக்கு அப்போ சுகத்தை தக்க வைத்துக் கொள்ள நம்ம பெற்றுக்கொண்டதான அந்த தெய்வீக சுகம் ஆரோக்கியம் கத்தர் நமக்கு கொடுக்கிறார் அதை நம்ம நம்ம சரீரத்தில் சாகர வரையிலும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இனி என்ன பண்ணக்கூடாதா பாவம் செய்யாதே ஹலே லூயா அவனை ஏசு எங்கே பார்த்தாருங்க நல்ல வேலை அவன் நினைச்சிருப்பான் இன்னைக்கு நான் சர்ச்சைக்கு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு இல்லைன்னா இந்த அறிவுரையை இந்த ஆலோசனையை நான் மிஸ் பண்ணியிருப்பேன் ஹலூயா கர்த்தர் பாருங்க தேவாலயத்துல அவனை கண்டு சொகமாக்கும்போது வெளியே அவனை பார்த்து சொகமாக்குனாரு பெதஸ்தா குளத்துல இருந்தா அங்க பக்கத்துல இருந்து அவனை சொகமாக்குனாரு இப்போ அவனுக்கு சொல்லப்படுற ஆலோசனை தேவாலயத்துல அவனை கண்டு சொல்றாரு ஹலோ லூயா சொகமான பின்பும் கத்தரை தொடர்ந்து தேட தேவாலயத்திற்கு வருவோமாக ஹல லூயா டைம் இல்லைங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க அவர் சமூகத்துக்கு உயிரோட இருக்கிறதே அவரால் தான் எத்தனை பேர் உணர்றீங்க நம்ம ஜீவனோட இருக்கிறதே அவரால் தான் அவருக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல ஒரு நாளும் நீங்கள் அப்படி பண்ணிடாதீங்க கத்தர் நமக்கு உதவி செய்வாராக ஹலே லூயா ஹலே லூயா ஓகே நம்ம 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 பெற்றுக்கொள்ற சுகம் இன்னைக்கு நம்ம செய்தி என்னன்னா அடுத்தவர்களுக்கு சுகத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் என்னங்க அடுத்தவர்களுக்கு நான் மட்டும் சுகமாக இருந்தா போதாது அடுத்தவர்கள் வியாதியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி சுகத்தை ஆண்டவர் இயேசுவின் இடத்திலிருந்து பெற்று கொடுப்பது நம்ம வந்து ஒரு சுயநலமாக இருந்து விடாமல் வியாதியில் இருக்கிற அவர்களுக்கு எப்படி இயேசுவின் நாமத்தினால் நான் சுகத்தை வாங்கி கொடுப்பது இதில் நாம் இன்றைக்கு கவனம் செலுத்த வேண்டும் ஹல லூயா நான் நல்லா இருந்தால் போதும் நான் சுகமா இருந்தால் போதும் அதுக்காக நம்ம இந்த வசனங்களை படிக்கலை நான் பெற்ற சுகத்தை கஷ்டப்படுற வியாதியில கஷ்டப்படுற வேதனையில கஷ்டப்படுற அவர்களுக்கு எப்படி பெற்று கொடுப்பது ஹால லூயா லூயா நமக்கு நல்ல நல்ல தெரிந்த ஒரு வேத பகுதி தான் நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி அவன் என்ன செய்தான் என்று வாசிக்கலாம் மற்ற எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் மத்தையு சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் வேண்டிக் கொண்டார் கவனிங்க இந்த மனிதன் யார்னா நூறு பேருக்கு தலைவன் அதிகாரி இவர் ஒரு ஒரு ஆபீசர் ரோமன் கவர்மெண்ட்ல ரோம சாம்ராஜ்யத்தில் அவங்க வந்து நூறு பேருக்கு தலைவரா ஒரு அதிகாரியா இவரை வச்சிருக்கிறாங்க இவர்கிட்ட இருக்கிற ஒரு வேலைக்காரன் வந்து சுகம் இல்லாம இருக்கிறான்னா அவனுக்காக இயேசுவின் இடத்துல வேண்டிக் கொள்ளுகிறார் இவன் இல்லைன்னா இன்னும் தொண்ணூத்தொன்பது வேலைக்காரங்க இருக்கிறாங்க இல்லைங்களா இருக்கிறீங்களா எங்க போயிட்டு இருக்கிறீங்களா இவர் நூறு பேருக்கு இவர் யாருங்க ஒருத்தன் தான் சுகம் இல்லாம இருக்கிறான் ஆனா அந்த ஒருவனுக்காக இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல போய் வேண்டிக் ஆட்களை அனுப்புகிறார் என் வேலைக்காரன் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாக கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் அதை சொல்லியிருக்கு கொஞ்சம் கூட நகர முடியாமல் இருக்கிறான் இங்கிலீஷில் கொஞ்சம் கூட நகர முடியாமல் இருக்கிறான் ஒரு பக்கம் பயங்கரமான வேதனையோடு இருக்கிறான் ஹலோ லூயா சில நேரங்களில் சில வியாதிகள் வேதனையும் கொடுக்கும் அதோட கூட இன்னும் மற்ற காரியங்களையும் சாப்பிட முடியாமல் இருக்கலாம் தூங்க முடியாமல் இருக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி திமிர்வாதக்காரன் கொஞ்சம் கூட ஒரு அசைவில்லாமல் இருக்கிறான் வேதனையோட இயேசுவின் இடத்துல ஆள் அனுப்புகிறார் இந்த நூற்றுக்கு அதிபதி இதை கேட்ட உடனே இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் நான் வரேன் வீட்டுக்கு வரேன் உடனே இந்த செய்தி நூற்றுக்கு அதிபதிக்கு வராராம் ஏசு வீட்டுக்கு வராராம் வீட்டுக்கு வராராம் அப்பதான் எட்டு எட்டுல சொல்றாரு ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல ஹலூயா ஹலைலூயா பெரிய ஒரு மனிதன் பெரிய ஒரு தலைவன் ஒரு அதிகாரி இவர் சொல்றாரு என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பிரவேசிக்க நான் பாத்திரன் வாச்த்துருவோம் அந்த வசனத்தை பாத்திரன் அல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஒன்பதாம் வசனம் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு ஒருவனை போவென்றால் போகிறான் வா என்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் என்ன நான் ஒரு அதிகாரி எனக்கும் மேலே ஒரு அதிகாரியும் இருக்கிறாங்க அதாவது என்னுடைய கவர்மெண்ட்டில் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக இருந்தோம் அதான் எனக்கு மேலேயும் அதிகாரிகள் இருக்கிறாங்க ஆனால் எனக்கு கீழ்பட்டு இருக்கிற சேவகரும் எனக்கு கீழேயும் நிறைய பேர் எனக்கு பணிவிடைக்காக நூறு பேர் இருக்கிறாங்க ஒருத்தரை போனால் அதாவது என்ன சொல்கிறான்னா நான் சொல்லும்போது எனக்காக வேலை செய்யதுக்கு நிறைய ஆட்கள் என் வார்த்தைக்கே இவ்வளவு அதிகாரம் இருக்குது நீங்க வந்துதான் தொட்டுதான் சொகமாக்கணும்னு அவசியம் இல்ல என் வார்த்தைக்கே இவ்வளவு மதிப்பு கொடுத்து போனா போறான் வாடனா வரான் இதை செய்யணும் செய்யறானே ஆண்டவரே நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்குது ஆண்டவரு ஒரு வார்த்தை சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க என் அன்பான தேவ பிள்ளையே இந்த காலை வேளையில நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் விசுவாசத்தோட ஜபிக்கலாம் விசுவாசத்தோட நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கலாம் எந்த வியாதியஸ்திற்காக நீங்கள் ஜபிக்கிறீர்களோ ஆண்டவரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை ஹாலே லூயா ஒரு வார்த்தை ஆமேன் அப்படின்னா ஒரு வார்த்தைன்னா எப்போ சொல்லுவார் எப்படி சொல்லுவார் பைபிளில் இருக்கிற வார்த்தை தான் அதிலிருந்து நமக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க ஆலோ லூயா உங்கள் பலவீன நேரத்துல கத்துற உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பாரு பாருங்க அதுதான் அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கோங்க நீங்கள் சுகமாயிருவீங்க அல்லது நீங்க யாருக்காக நீங்க ஜபிக்கிறீங்களோ அவங்க சுகமாகி விடுவார்கள் அதில் எந்த சந்தேகமும் சந்தேகப்படுறதுக்கு எட்டமே இல்லைங்க ஒரு வார்த்தை ஹலை லூயா ஹலை லூயா ஏசு ஆச்சரியப்பட்டாராம் சே நிறைய மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா ஏசு எங்களை தொடணும் ஊழியர்காரங்க எங்கள் தலைமையில கை வைக்கணும் அப்போ நான் சுகமாயிருவேன் அவர்களுடைய விசுவாசத்தின் படியே ஊழியக்காரங்க அவங்கள தொடும்போது அவங்க சொகமாறாங்க ஒரு ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் இயேசுவ நாங்க தொட்டுட்டா சுகமாயிருவோம் பனிரெண்டு வருட உள்ள ஸ்திரீ சொன்னா இயேசுவினுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டுட்டனா நான் சுகமாயிருவேன் அவன் மட்டும் இல்ல நிறைய பேர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார்கள்னு வேதத்துல இருக்குது அல்ல லூயா தொட்டாகிலும் சொஸ்தமாவே தொட்டாங்க சொகமாயிட்டாங்க ஆனா இவருடைய இவருடைய விசுவாசம் ஆண்டவரையே ஆச்சரியப்பட வைத்தது ஹல லூயா ஹல லூயா பக்கத்து கை கொடுத்து சொல்லுங்க உங்க விசுவாசம் ஏசுவை ஆச்சரியப்படுத்தட்டும் சொன்னீங்களா யார ஆச்சரியப்படுத்தட்டும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு ஆண்டவர் சொல்லத்தக்கதாக உங்க விசுவாசம் இயேசுவை பார்த்தும் ஆண்டவர் ஆச்சரியப்பட்டாராம் ஆச்சரியப்பட்ட என்னப்பா மார்க் ஆறு ஆறுல ஏழு ஏழுல இதே நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும்னு சொன்னது இருக்குது இங்க மத்திய எட்டு எட்டு லூக்கா ஏழு ஏழு நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தோட சொன்னது மார்க் ஆறு வாசிக்கலாம் இங்க எட்டு எட்டும் ஏழு ஏழும் நூற்று அதிபதியின் விசுவாசம் ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தினது மார்க் ஆறு ஆறுல அவர்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் எதை கண்டு ஆச்சரியப்பட்டாராம் அங்க விசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார் நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு இங்க கொஞ்சம் பேர் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஏசு நம்ம அவர் வளர்ந்த இடம் தெரியாதா அவர் குடும்பம் தெரியாதா அவங்க வருசை தெரியாதா அவர் யாருன்னு தெரியாதா ஹலோ லூயா இன்னைக்கு ஒரு சிலர் இப்படியும் இருப்பாங்க நீங்க ஜோமன்லாம்னு நினைக்கும் போது நீங்க ஒரு சிலருக்காக அற்புதத்துக்காக ஜோமன்லாம் நினைக்கும் போது உங்கள் உங்களுடைய பேக்ரவுண்டு நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் வளர்ந்ததிலேருந்து நீங்கள் யார் உங்கள் குடும்பம் யார் அவங்க யார் இவங்க யாருன்னு அந்த இடத்துலலாம் அவங்க அவ்விசுவாசத்தை குறித்த ஆண்டவர் ஆச்சரியப்படுறார் அல்ல லூயா ஆனால் ஆச்சரியப்பட்டாலும் அடுத்த வசனமே சொல்லுகிறது அவர் சுற்றி நடந்து உபதேசம் பண்ணினார் இருக்குங்களா வாசிப்போம் ம் எதுக்கு உபதேசம் எதுக்கு விசுவாசத்தை தூண்டுவதற்கு எப்ப நீ சந்தேக பேரு வழியா இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து எந்த நன்மையும் பெற்று கொள்ளாம போயிடாத என்னை ஒரு மாம்ச மனிதனாவே பார்க்காத நான் மரியாளுடைய பையனாவே என்னை பார்க்காத ஒரு மாம்சத்திலேயே இவ யாரு இவங்க குடும்பம் என்ன இந்த கண்ணோட்டத்தில் என்னை பார்க்காத என்பதற்காக சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார் கத்தரால் என்ன செய்ய முடியும் ஹாலை லூயா உங்களை நம்பாமல் இருக்கிறாங்களா கவலைப்படாதீங்க தொடர்ந்து கத்தருடைய வார்த்தையை பேசுங்கள் ஹலை லூயா உங்கள் குடும்பத்தாருக்காக கத்தருடைய வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க சுகத்தை கொடுங்கள் ஹலை லூயா உங்களை ஆச்சரியமாக அவசுவாசத்தில் ஆச்சரியமாக ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்க சந்தேகப்படுறாங்களா கவலைப்படாதீங்க தொடர்ந்து வசனம் 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 நூற்றுக்கு அதிபதி இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லும் ஆமேன் சொல்லுங்க ஒரு வார்த்தை சொல்லும் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் ஹாலே லூயா அந்த வேலைக்காரனை குறித்து வசனம் அவன் பிரியமான வேலைக்காரனா எப்படிப்பட்ட வேலைக்கார ஹலோ கத்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலயும் அநேகருக்கு நீங்க சுகத்தை பெற்று கொடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் சங்கதான கஷ்டப்பட்டுட்டு போட்டும் போ அப்படி நினைக்காதீங்க சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் ஹலே லூயா அப்படின்னு என்ன அர்த்தம் இன்னைக்கு அவங்களுக்கு சிறுமம் வந்திருக்குது நாளைக்கு நமக்கு சிறுமம் வரும்போது சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவன் அந்த வசனத்தை எடுத்துருவோம் நாற்பத்தி ஒன்றாம் ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் பாருங்க அடுத்தவங்க கஷ்டப்படும் போது அவங்க மேல ஒரு சிந்தை இருக்குதா கர்த்தர் நாம பார்த்து நீ பாக்கியவான் உனக்கு தீங்கு வரும்ல அப்ப உன்னை விடுவிப்பேன் அது மட்டும் இல்ல கர்த்தர் அந்த சிந்தை உள்ளவர்களை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான் ச அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஆமாம் ஆமாம் அவங்களுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற அந்த சத்ருவின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் நம்ம என்ன பண்ண மாட்டாரான் யோபு யோபுவோடைய வாழ்க்கையில் பிசாசினுடைய இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவனை என்ன பண்ணல அவன் பிசாசினுடைய இஷ்டம் என்னன்னா அழிக்கணும் ஆனால் ஆண்டவருடைய இஷ்டம் அவனை உயர்த்தணும் லூயா சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடீர் மேன் லூயா சிறுமப்படுறவங்க மேலே ஒரு சிந்தை ஒரு கரிசனை ஆமேன் ஒரு ஒரு மனதுருக்கம் இயேசு வியாதியஸ்தர்களை பார்த்து மனதுருகினார் என்று பார்க்கிறோம் இன்னைக்கு இன்றைக்கு சத்தியம் அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில சுகத்தை பெற்று கொடுப்பது எப்படி நமக்கு வியாதி இல்லைன்றதுனால நம்ம வந்து அப்படியே இருந்துட வேண்டாம் அவங்க மேலே ஒரு பரிதாபம் ஒரு மனதுருக்கம் ஒரு கம்பேஷன் ஹார்ட் நமக்கு வரட்டும் அது வரும்போது நமக்கு தீங்கு வரும்போது கத்தர் நம்மை விடுவிப்பாரா நம்மளை பாதுகாப்பார் பூமியில் பாக்கியவானா வைப்பார் சத்ருவின் இஷ்டத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டார் அடுத்த வசனம் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற யாரை சிறுமைப்படுறவங்க மேலே சிந்தை உள்ளவன் அவன் படுத்திருக்கும் போது கத்தர் அவனை தாங்குவார் தாங்குவார் மட்டுமல்ல அவன் வியாதி படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா அலலூயா 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 நம்முடைய வாழ்க்கையில அடுத்தவர்களுக்கு சுகத்தை பெற்று கொடுப்பதுல கவனம் செலுத்துவோமாக முதல்ல நமக்கு சுகத்தை பற்றியதான அறிவு அல்லது சத்தியம் தெய்வீக சுகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற முதல்ல அந்த அறிவு நமக்குள்ள வந்தாதான் விசுவாசம் வரும் இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா அடுத்தவர்களுடைய சுகத்துக்காக நாம் ஜெபிப்போம் அவர்களுக்காக நம்ம போய் சொல்லுவோம் அவர்களையும் தேவனண்டை கொண்டு வருவோம்